அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடைபெற்ற போர் இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் பலியானவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் 9,061 பேர் பொதுமக்கள். இதில் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது 3,760 பேர். இது அஃபீஷியல் ரிப்போர்ட். ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை அப்படிங்கிறது அங்கே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சர்வதேச அளவில் ஏற்கப்பட்ட 1949 ஆண்டு ஜெனீவா உடன்படிக்கை காற்றில் பறந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை உலகத்தில் மனிதநேயமிக்க மனிதர்கள் சில பேர் கேள்வியாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க முடியாமல் மக்களுடைய அலறல் சத்தம் மட்டும் கட்டடங்களில் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை இவ்வளவு கட்டடங்களில் கேட்கக்கூடிய சத்தங்களை எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டர்ஸ் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதை சம்மந்தப்பட்ட தீயணைப்புத்துறைக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மீட்பு படையினருக்கோ அனுப்பும்போது அந்த மீட்பு படையினருடைய இடங்கள்லையும் மீட்பு வாகனங்கள் மீதும் அவங்க மேலே குண்டு மழை பொழிஞ்சு கிடக்கு. மீட்பு படையினரை மீட்கிறதுக்கே அங்கே ஒரு மீட்பாளர்கள் தேவை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கட்டிடத்தில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய நோக்கி கூப்பிடக்கூடிய காட்சி, அந்த குழந்தைய அவங்கள தேடி போய் அழுகு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் அந்த குழந்தைய வந்து தூக்குறாங்க. அந்த பெண்மணியை மீட்கவே முடியாமல் அந்த குழந்தையினுடைய கண்ணெதிரிலேயே அந்த தாய் வந்து மரணிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு தொடர்ந்து அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை அமைதியாக அதனை வேடிக்கை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறது. இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க மட்டும் எகிப்தினுடைய எல்லையினுடைய கதவுகள் ரஃபா எல்லை அவர்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. திறந்ததில் இருந்து இதுவரைக்கும் காலையில் நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது 600 பேர், இப்போது 100 பேர், மொத்தமாக 700 பேர் வந்து அந்த பேருந்தில் பயணம் பண்ணி எகிப்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. 12,000 இடங்கள் இதுவரைக்கும் வந்து அட்டாக் செய்யப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக காசா, தெற்கு காசா, வடக்கு காசா, மேற்கு கரை இந்த பகுதிகளில் மட்டுமே இஸ்ரேல் இராணுவத்தால் 12,000 இடங்களில் அட்டாக் செய்யப்பட்டிருக்குன்னு அஃபீஷியலாக இஸ்ரேலே அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலில் இப்போ விவசாயம் தோற்று போச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. விவசாயம் தானே தோற்று போச்சு, மக்கள் நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்கலாம். ஒரு நாட்டுக்கான அடிப்படை அப்படிங்கிறது அந்த நாட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தான். தொழிலாளர்கள் இல்லாமல் இங்கே முதலாளிகள் அப்படிங்கிறவங்க இருக்கவே முடியாது. ஆனால் முதலாளிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தொழிலாளர்கள் நம்ம எப்படி இருந்தாலும் புதிதாக அறுவடை செய்து கொள்ளலாம், உற்பத்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற நினப்பு இந்த முதலாளிகளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் ஏகாதிபத்தியம். இந்த ஏகாதிபத்தியத்தை விரும்பக்கூடியவங்க தான் காலனி ஆதிக்கம் அப்படிங்கிற வார்த்தைகளை அடிக்கடி உச்சரிப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தொத்திக்கிட்ட வியாதி தான் இங்கே உலகம் முழுவதும் கேஜிஎஃப் வரைக்கும் மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய வேலை. நோயுற்ற மக்களையும் துன்புறுத்தி அவங்கள வேலை செய்யக்கூடிய கண்காணிகள் அதிகமாக பெருகி இருந்த காலங்கள் அறிந்ததே. அப்படிப்பட்ட நிலையில இருந்து இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது இஸ்ரேல தோத்து போச்சு, தொழில்துறை நலிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லி அமெரிக்காட்ட கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய துர்பாக்கியமான சூழ்நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரேலுக்காக அனுதாபப்பட வேண்டிய நிலையிலையும் சில பேர் இருக்காங்க. நதியில இருந்து கடல் வரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன, நதியில இருந்து கடல் வரை, ரிவர் டு சீயா அப்படின்னு கேட்டா, ஆமா அந்த முழக்கம் ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னுடைய தாய் நிலத்தை மீட்பதற்காக நான் வந்திருக்கிறேன், என்னிடத்தில் திருப்பி கொடு அப்படிங்கிறது தான் பாலஸ்தீனர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஜோர்டான் நதியிலிருந்து மத்திய தரைக்கடல் வரை எனக்கான சுதந்திரத்தை எப்போது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள்னு உலக தலைவர்களை பார்த்து ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனர்கள் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி உணர்த்தக்கூடிய உண்மையான வழி நிறைந்த வார்த்தைகள். போர்க்குற்றம் செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல் அப்படிங்கிற அபாண்டமான குற்றச்சாட்டை இஸ்ரேல் மேலே சுமத்துறாங்களா, இல்லை நிஜமாகவே இஸ்ரேல் போர்க்குற்றம் செய்திருக்கக்கூடிய நாடா அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த ஒரு டிஸ்கஷனுக்கான ரிப்போர்ட் தான் இது. இதில் ஐநாவினுடைய அதிகாரி கிரேக் மோக்கிபார் அவர் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஏற்கனவே அவர் ஐநாவினுடைய அவையில் இருந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற ரிசைன் லெட்டரை எழுதி கொடுத்துருந்ததையும் நம்ம காலையில் காட்சிப்படுத்தியிருந்தோம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை அடிப்படையாக வைத்தது தான் டெக்ஸ்ட் புக் ஜெனோசைட் அப்படிங்கிற விஷயம். ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு
சினாய் மலைப்பகுதிக்கு இந்த மக்கள் எல்லாத்தையும் நாடு கடத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள். 223 லட்சம் மக்களை நாடு கடத்த திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த 10 பேஜில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் சொல்லுது. பாலிசி இஸ்ரேல் மேக் பண்ணுது, உலகின் பல நாடுகளுக்கு போயிருக்கு. அவங்களுடைய ஆப்ஷன் சி அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க போகிறாங்களா, இல்லை ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2 தேர்ந்தெடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு க்வெஸ்டின் மார்க். அமெரிக்காவினுடைய நிதி அப்படிங்கிறது பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு பெரும் முதலீட இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கு அமெரிக்கா சம்மதிக்குமா அப்படிங்கிற பெரிய க்வெஸ்டின் மார்க் இருக்குது. பைடன் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது இந்த வீடியோவினுடைய கடைசியில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ அந்த டிஸ்கஷனை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்கு முன்னதாக எர்டகன் ஏற்கனவே துருக்கியினுடைய அதிபர் இஸ்ரேலை போர்க்குற்றவாளி அப்படின்னு நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிற வார்த்தையையும் பதிவு செய்து இஸ்ரேல் போர்க்குற்றவாளி தான் அப்படிங்கிற வார்த்தையை முதன் முதலில் உலகத்திற்கு உரைத்த உண்மையான ஆன்மகன் இந்த எர்டகன் தான் அப்படிங்கிறதையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இப்போ இந்த டிஸ்கஷன் நடந்தது இல்லை, இந்த டிஸ்கஷன் ஒரு முக்கியமான டிவி சேனல்ல ஒரு 3 முக்கிய நபர்கள் பேசிய விடயங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் முதலாவதாக நபர் வந்து மைக்கேல் லிங்க். இவர் யாருன்னா வெஸ்டர்ன் கனடா யூனிவர்சிட்டியினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய லாயர். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜபாலியா அந்த ஏரியாவில் அகதிகள் முகாம் இருக்குது, அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இது முதல் போர்க்குற்றம். ரெண்டாவது மருத்துவமனைகள் மீது தாக்கியிருக்காங்க, ரெண்டாவது போர்க்குற்றம். மூன்றாவது ஐநாவினுடைய பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடத்த இருக்கிறது இஸ்ரேல். இது மூன்றாவது போர்க்குற்றம். இதன் எல்லாத்தையும் தாண்டி சுரங்கங்கள் மீது போர் தொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹமாஸின் மீது அவங்களால போர் தொடுக்க முடியல, இஸ்ரேல் தோற்றது அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ நீங்க சண்டை போட வேண்டியது போராளி குழுக்களோட பொதுமக்களோட இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சுட்டி காட்டிட்டு பொதுமக்கள் மீது வீரத்தை காட்டுவது அவர்களை கொலை செய்வதும் போர்க்குற்றமே அப்படிங்கிற வார்த்தையை இஸ்ரேலை நோக்கி அவருடைய ஆள்காட்டி விரலை காமிச்சிருக்காரு. அதற்கு பிறகு டொனாட்டெல்லா ரோவரா, இவங்க யாருன்னா லண்டன்ல இருக்கக்கூடியவங்க, நெருக்கடி கால ஆலோசகர், இன்வெஸ்டிகேட்டர், அதாவது ஹியூமன் ரைட்ஸினுடைய அட்வொகேட் ஆல்சோ. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, அது பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அறிவிக்கப்படுது. அந்த இடத்துல ரிப்போர்ட்டர்ஸோட ஃபேமிலிஸ் இருக்கு, ஜேர்னலிஸ்டோட ஃபேமிலி இருக்கு. அந்த ஜேர்னலிஸ்ட் யார் அப்படின்னா முகமது அபு அல் குல்மான் அப்படிங்கிற கும்சான் அப்படிங்கிறவர். அவருடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக கூட்டு குடும்பமாக அந்த இடத்துல இருக்காங்க. அவர் அந்த கவர்மெண்ட்டுக்கு அறிவிச்சிட்டாரு, நாங்கள் ஜேர்னலிஸ்ட் இங்கே தான் இருக்கோம், அவங்களுக்கான உடையெல்லாம் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது, அவங்க இருந்தாங்கன்னா ப்ரெஸ்ஸுங்கிற அடையாளத்தோட அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையோடு இருக்கும்போது இஸ்ரேல் இராணுவத்துக்கு நன்றாக தெரியும் இவங்க வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க ஃபேமிலி இங்கே இருக்குது அப்படின்னு. அப்படி இருந்தும் அல் ஜீராவினுடைய அந்த செய்தியாளர் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தை அட்டாக் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தி அவங்க மேலே தாக்குதல் நடத்தி அவங்கள கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க இந்த டொனாட்டெல்லா ரோவரா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேட்டர். 6 முறை அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியது போர்க்குற்றமே அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்தோனேஷியன் மருத்துவமனை உட்பட பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய 22 மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் போர்க்குற்றம் செய்திருக்கிறது என்பது நிரூபணமாகிறது என்றும் அதற்கான சாட்சிகளும் ஆதாரங்களும் எங்களிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதற்கு பிறகு நியூர் ஒஜல்லா, பொலிட்டிக்கல் அனலிசிஸ்ட், அரசியல் ஆலோசகர்னு நம்ம விஷயத்தில் சொல்லுவோம், அது மட்டும் இல்லை அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர் அப்படிங்கிற வார்த்தைகளை உலக நாடுகள் பயன்படுத்துவாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா ராஜதந்திர நடவடிக்கையினுடைய கண்காணிப்பாளராகவும், அதுவும் பாலஸ்தீனத்தில் அவங்க இருந்திருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராட்டம் தான், 23 லட்சம் மக்கள் அங்கே இருக்காங்க, அவங்கள காக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஐக்கிய நாடுகள் சபை இதை செய்யலை அப்படின்னா, போர் நிறுத்தம்ங்கிறத அறிவிக்கலைன்னா அதனையே களைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் அவங்களுக்குரிய சம்பளம், அவங்களுக்குரிய வேலை, அவங்களுக்குரிய வாய்ப்பு, இது எல்லாமே பறிக்கப்படுமே அப்படின்னு கேட்டால், இங்கே 23 லட்சம் மக்கள் செத்து போகிறத அவங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, அப்படிப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை தேவையா அப்படிங்கிற கேள்வியையும் நூர் ஒஜில்லா கேட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவித்ததாகவும் குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டொனாட்டெல்லா குவேரா அவங்களும் சாடியிருக்காங்க.
அவங்களை ஏற்கனவே நான் அறிமுகம் செஞ்சுருந்தேன். போர் நிறுத்தம் காலம் இதுவல்ல அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறது சரியான நடைமுறை அல்ல அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. போர் நிறுத்தம் காலம் இதுவல்லன்னு அமெரிக்கா சொல்வது சரியான பதில் கிடையாதுங்கிறது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய கடைசி அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அது ஒரு ஜட்ஜ் வந்து பேப்பர்ஸில் கடைசி பக்கத்தில் எழுதக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தான் முக்கியமானது. அந்த வகையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கிறது போர் நிறுத்தத்திற்கான காலம் இதுவல்ல என்று அமெரிக்கா சொல்வது சரியான பதில் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சிருக்காங்க. பொது மன்னிப்பு யாருக்கு தேவை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது, அதை விட போர் நிறுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. இப்போ இங்கே பொது மன்னிப்பு இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்கங்கிற ரெக்கமெண்டேஷன் இப்போ தேவையில்லை. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை முடிவெடுக்க வேண்டியது போர் நிறுத்தத்திற்கான உடனடி உத்தரவு தான் அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு பைடன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ரொம்ப முக்கியமானது, கைதிகளை வெளியேற்றுவதற்கான நேரம் இது அப்படிங்கிற வார்த்தையை அறிவிச்சுட்டு இடைநிறுத்தம் வார்பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத விட ஒரு தாயினுடைய குரல் அவரை மெழுகு மாதிரி உருக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரச்சாரம் பண்ண போன இடத்துல அவர்கிட்ட சபையிலேயே எழுந்து நின்று ஒரு பெண்மணி எழுப்பிய கேள்வி தான் பைடனை இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பதிவுகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. மனிதாபிமான நடவடிக்கை அடிப்படையில் இந்த வார் பாஸ் அப்படிங்கிற பட்டனை நான் அமுக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான், ஏன்னா உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் வேற, எங்களுடைய தற்காலிக தேவை அப்படிங்கிறது மூச்சு விடுறதுக்கான குறைந்தபட்ச அனுமதி, எங்களை மூச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு அடிங்க அப்படிங்கிறது தான் பாலஸ்தீனத்தினுடைய தற்போதைய குரலாக இருக்க முடியும். ஏஞ்சலினா ஜூலி உலகம் அறிந்த நபர், அவங்க யாருன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ், சிறந்த நடிகை. உலக தலைவர்கள் இதற்காக உடந்தையாக இருக்கிறார்கள், இந்த போர் நடக்கிறதுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் உலக தலைவர்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, இன்ஸ்டாகிராமில் இப்படிலாம் பதிவு போடுறாங்களே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அவங்க யூஎன்ஹெச்சிஆருடைய முன்னாள் சிறப்பு தூதர், அவங்க சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க அமெரிக்காவினுடைய குடிமகள் ஆல்சோ. திறந்த வெளி சிறைச்சாலைக்குள்ள இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர் இது, மக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்றா தூக்கி போட்டு அவங்களுக்கு மேலே நின்று இங்கே வந்து துப்பாக்கிகளை வச்சு சுட்டு அவங்கள கொலை செய்கிறதுங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிறத அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இதற்கு பெயர் ஆண்மைத்தன்மை அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சு முடிச்சிருக்காங்க. பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் கவலையோடு தெரிவித்த மற்றும் கர்ஜிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது என்னென்னா, தெருவில் நடந்து செல்லக்கூடிய மக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு, வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கக்கூடிய மக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு, அகதிகள் முகாம்கள் மீது மக்கள் அடைக்கலம் தேடி போனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, மருத்துவமனை நோயாளிகள் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் போர் குற்றவாளியாக தன்னை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆயுதமின்றி இருக்கக்கூடிய பாலஸ்தீன பொதுமக்கள் மீது, அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கீங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. வெளிநாட்டு மக்களையும் இஸ்ரேல் கொன்று குவித்து வருகிறது, சொந்த நாட்டு மக்களையும் கொன்று குவித்து வருகிறதுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய கதறல் அறிக்கையா பார்க்க முடியுது. நம்ம ஊர்ல எப்படி கொரோனா காலத்துக்கான ரிப்போர்ட் ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளிவருமோ அது மாதிரியான அறிக்கையாக இது வெளிவந்திருக்கிறது. ஒரு சோக மடலாக இதை பார்க்க முடிகிறது. கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் பேராசிரியர் ஸ்வேரி அப்படிங்கிற நபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த எபிசோட்ல ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இரு நாட்டு போராளிகள் இருக்கீங்க, உங்களுக்கான அரசியல் கட்சி தலைவர்கள் தெருவில் இறங்கி சண்டையிடுவதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெதன்யாகவும் இறங்கி சண்டை போடணும், ஹமாஸினுடைய தலைவர் இறங்கி தெருவில் இறங்கி சண்டை போடுங்க, அதை விட்டுட்டு உங்ககிட்ட ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து அந்த இராணுவ வீரர்களை இயக்குவது அப்படிங்கிறது ரொம்ப அற்பத்தனமானது, வேடிக்கைத்தனமானது அப்படின்னு. உங்களுக்கு வீரம் இருக்கிறது என்றால் நெதன்யாகு அவர்களும் அந்த ஹமாஸ் படையினரும் டைரக்டாக தெருவில் இறங்கி சண்டையிடலாம் அப்படிங்கிற வார்த்தையே சிறந்தது அப்படிங்கிறத அவர் தன்னுடைய பிரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. மக்களை கொள்வது கோழைகளின் செயல் அப்படிங்கிற அந்த வார்த்தையையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இருவரையுமே அவங்க குற்றம் சுமத்தியிருக்காங்க. ஹமாஸ் வந்து சுரங்கத்திற்கு கீழே ஒளிந்திருந்து சண்டை போடுவது, பொதுமக்களை பணைய கைதிகளாக வைத்து சண்டை போடுவதும் தவறுங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் ஒருமுறை தாக்குதல் நடத்திய ஹமாஸை அடிக்காமல்
பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறது இஸ்ரேல் அப்படிங்கிறதையும் வன்மையாக கண்டிச்சிருக்காரு இந்த கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் பேராசிரியர் சுவேரி. மாறாக ஒரு காலகட்டத்தில் போர் நடக்கும், அதில் ஒரு நாட்டினுடைய தலைவனும் இன்னொரு நாட்டினுடைய தலைவனும் பொதுமக்களையும் இராணுவ வீரர்களையும் இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரு நாட்டு தலைவர்கள் மட்டும் இறங்கி வாரில் சண்டை போடுவாங்க. அது மாதிரியான சண்டையாக இது இருந்தது என்றால் உயிர் பலி அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற அட்வைஸை அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஹமாஸினுடைய தலைவரும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவும் சம்மதிப்பார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதில் அம்பேரா அமெரிக்காவினுடைய பைடன் கூட வந்து நிற்கலாம் அப்படிங்கறதையும் அவங்க ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் ராஜதந்திர கடிகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கு. இந்த ராஜதந்திர கடிகாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் வால் கிளாக்ல என்னன்னா ஃபார்வேர்டு, ஒன்லி பேக்வேர்டு போகாது, ஒன்லி ஃபார்வேர்டு தான். அதில் டிக் டிக் டிக்னு சவுண்டு இருக்குல்ல, அந்த சவுண்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நாங்கள் ஒவ்வொரு படிப்படியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம், எதிரி குலை நடுங்கக்கூடிய விஷயமா அந்த டிக் டிக் சவுண்டு இருக்கும். அந்த சவுண்டு ரொம்ப முக்கியமானது. அதில் இஸ்ரேல் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பெரிய முள்ளு எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், சின்ன முள்ளாகிய அரசியல் வாதிகள் எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா அந்த சின்ன முள்ளு மாதிரி ரொம்ப கவனமாக ஃபார்வேர்டு எடுத்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். இராணுவ வீரர்கள் பெரிய முள்ளு மாதிரி பெருசாக முன்னோக்கி போயிட்டே இருப்பாங்க. இந்த அரசியல்வாதிகள் அவங்கள பின்னோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்வேர்ட் ஆகி எல்லைகளை கைப்பற்றணும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. 10-page பாலிசி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம போட்டிருக்கோம். ஸோ இவங்க இதை யார் சொல்லியிருக்காருன்னா, ஹுலாட்டா அப்படிங்கிற நபர், அவர் யாருன்னா முன்னாள் இஸ்ரேலுடைய என்எஸ்ஏல இருந்தவர், அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லை, ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது திருடன் எப்படி சத்தமே இல்லாமல் நுழைவானோ அப்படியும் நுழைவதற்கு இஸ்ரேல் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. இதில் யார் திருடன், யார் வீட்டினுடைய உரிமையாளர் அப்படிங்கிறத பொதுமக்களாகிய உங்களுடைய பதிலுக்கே நான் விட்டு விடுறேன். கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.